ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வைரமங்கலம் கிராமத்தில் மக்கள் தண்ணீரின்றி தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வைரமங்கலம் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த மாதம் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக குடிநீர் கிணற்றில் சேரும் சகதியும் உள்ளது என்றும், வெள்ளம் குறைந்து பல நாட்களாகியும் குடிநீர் விநியோகிக்க சம்பந்தப்பட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு ஒரு மாதமாகியும் கூட குடிப்பதற்குண்டான தண்ணீரை கொடுப்பதற்கு இந்த ஊராட்சி நிர்வாகம் தயாராக இல்லை. இதை பற்றி ஊராட்சி நிர்வாகத்திடம் பேசுகிற போது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய பதில் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கையை தட்டி கழிப்பதாக இருக்கிறது. காவிரி ஆற்றங்கரை அருகே வைரமங்கலம் கிராமம் இருந்தாலும் கூட குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. ஒரு மாசம் ஆச்சுங்க தண்ணி வந்து, நாங்க இங்க வேலைக்கு போறதா இந்த தண்ணி வந்து மோந்துட்டு போய் இதை குடிச்சிட்டு இது வேலைக்கு போகாம இருக்கிறதா, குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி இதெல்லாம் இதனால வருது. அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் இங்க வந்து எடுக்கல. வைரமங்கலம் தான் பேருக்கு, ஆத்தோரம்தான் இருக்கிறோம், ஆனா எங்க ஊர்ல இருந்து தண்ணி இப்படிதான் மோந்துட்டு போறோம். யாரும் வந்து இது நாள் வரைக்கும் யாரும் வந்து பாக்கல, எதுவும் பண்ணல. நாங்க இந்த தண்ணியா தான் மோந்து குடிச்சிட்டு இருக்கிறோம். நாங்க இப்ப வேலைக்கு போறது விட்டு போட்டு காலையில எல்லா பொம்பளைகளும் வந்து இங்க தண்ணி மோந்துட்டு இருக்கிறோம். எப்படி சமைச்சு எப்ப வேலைக்கு போறது, நாங்க என்ன பண்றது? குடிக்க ஆற்று நீர் தான் கிடைக்காத கிராம மக்கள் அப்பகுதியில் கிடைக்கும் அசுத்தமான ஊற்று நீரை குடித்து வருகின்றனர். இதனால் குழந்தைகள், முதியோர்களுக்கு காய்ச்சல், வாந்தி, பேதி உள்ளிட்ட நோய்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தண்ணி குடிநீரே கிடையாதுங்க இந்த ஊர்ல. நாங்களே அதிகாரிகிட்ட எல்லாத்திட்டையும் தண்ணி வராதுக்கு முன்னே சொல்லி இருக்கிறோமுங்க, எதையுமே கண்டுக்கல. இப்போ தேங்குமே ஓட்டையாகி போச்சு. அந்த தேங்குலேருந்து நேராக தான் தண்ணி வருது. அந்த தண்ணி கொண்டு குடிச்சா வவுத்துல போகுதுங்க, வாந்தி வருது, மயக்கம் வருது, காய்ச்சல் வருது, டிங்கு காய்ச்சல் வருதுங்கிறாங்க. அதெல்லாம் அந்த தண்ணி பற்றியாக தான் வருதுங்க. நாங்கள் எல்லாத்திட்டையும் சொல்லி பார்த்துட்டு எதையுமே செய்யலை. இன்னும் ஆற்று தண்ணி வந்துமே எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து ஆற்றுல வந்து ஊற்று பறிச்சு தான் மோந்துட்டு போகிறோமுங்க. குடிநீருக்காக மக்கள் தவிக்கும் இந்த அவல நிலைக்கு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததே காரணம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தினம் தினம் காலை மாலை ரெண்டு நேரங்களில் வந்து இந்த ஊத்து பறித்து அதில் தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் அவங்க பயன்படுத்தி வந்த ஒரு அவல நிலை இருக்கு. இதை வந்து அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அதிகாரிகள் வந்து அலைச்சிய போக்கு தான் இதனுடைய காரணம். இதுக்கு வந்து அவங்க தீர்வு பண்ணி இந்த மக்களுக்கு உண்டான ஒரு குடிநீரை வந்து சரியான முறையில் விநியோகம் பண்ணும். எனவே அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து குடிநீர் குழாய்களை சீரமைத்து தண்ணீர் விநியோகிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. காவிரி செய்திகளுக்காக பவானியிலிருந்து செய்தியாளர் சக்திவேலுடன் பிரசன்னா ஜேம்ஸ் மற்றும் விஷ்ணுராஜ். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.